குட் மார்னிங். புதியதொரு துவக்கம் கர்த்தரின் வார்த்தையோடு. உங்கள் சகத்தோழன் இன்றைய மன்னா. நிரம்பி வழியும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்லும் சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏராளம் தாராளமாய் நன்மைகள் நிரம்பி வழியும் ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நிரம்பி வழியும் அளவிற்கு சமாதானமும், நிரம்பி வழியும் அளவிற்கு மகிழ்ச்சியும், நிரம்பி வழியும் அளவிற்கு ஏராளமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். உங்களை சுற்றி வாழும் அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படி, தம்முடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் என்றால், அந்த நிரம்பி வழியும் நன்மையை பெற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள் இருக்க வேண்டும். இயேசுவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு விசுவாசியாய் வாழ்கிற நீங்கள் மகா உன்னதமான ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜரிகமான இரத்தம் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சராசரி நபராய் வாழும்படி நீங்கள் உருவாக்கப்படவில்லை. வாழ்க்கையை ஏதோ மெல்ல மெல்ல நகர்த்தி இழுத்து செல்லும்படி நீங்கள் உருவாக்கப்படவில்லை. தேவனுடைய மகத்தான தன்மையின் வித்துக்கள் உங்களுக்குள் இருக்கிறது. எதை செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ அதை உங்களால் சிறப்பான விதத்தில் செய்து முடிக்க முடியும். இன்று உங்களை தோள்களை தட்டி எழுந்திருங்கள். உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். ஒரு வெற்றியாளரை போல சிந்திக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளராக செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏராளம் தாராளமாய் நிரம்பி வழிகிற தேவனுடைய அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மனநிலையை உடையவராய் இருங்கள். தொடர்ந்து விசுவாசியுங்கள். தொடர்ந்து நன்மைகளை எதிர்பாருங்கள். காரணம், சீக்கிரத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை உங்கள் பக்கமாய் சாயும்படி செய்து விடுவார். ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, இன்று நான் என்னுடைய மனதையும் இருதயத்தையும் உமக்கு முன்பாக திறந்து வைக்கிறேன். என்னை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படி எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் விசுவாசித்தினால் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவி நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் வாழ பிறந்தவர்கள். வெற்றி உங்களுடையதே.